ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதுக்கு இன்ஸ்டாகிராம் ஃப்ரேம் வச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்து ரெடி பண்ண போகிறோம். இன்ஸ்டாகிராம் அந்த ஃப்ரேம் இருக்க மாதிரி, இன்ஸ்டாகிராமில் இருக்க மாதிரியே ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்து ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கிட்டு அவங்க ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ண ஃபோட்டோவை இதில் இன்புட் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஐ கண்ட்ரோல் ஓ கொடுத்து இன்புட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்த ஃபோட்டோ இருங்க. அவங்க டவுன்லோட் பண்ண ஃபோட்டோ இன்புட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து அவங்க ஐடியா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த ஃபோட்டோ, அவங்க ஐடியா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த ஃபோட்டோவையும் இதில் இன்புட் பண்ணுறேன். ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்ணோம், இதுக்கான சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் என் கொடுத்து நியூ ஷீட் ஓப்பன் பண்ணி இதுக்கான சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1080 பிக்சலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1350, இதுவும் பிக்சலில் இருக்கணும். ரிசல்வேஷன் வந்து 200 கொடுக்குறேன். கொடுத்து ஒரு ஷீட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பண்ணுறதுக்கு சைஸு அந்த ஷீட்டு. இப்போ என்ன பண்ணுறோம், அவங்க போட்டிருக்க அந்த இது மட்டும் லெட்டர்ஸ் மட்டும் கிராப் பண்ணி இந்த ஷீட்டில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் வி கொடுத்தா காப்பி, கண்ட்ரோல் சி கொடுத்தா காப்பியும், கண்ட்ரோல் வி கொடுத்தா பேஸ்ட்டு. இதில் வந்து பேஸ்ட் பண்ணி கீழே வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம், ஓகேவா இருக்குது, கரெக்டாக இருக்கும் இது. இப்போ என்ன பண்ணுறோம், அவங்க நேம் ஏன்னா இதுலேருந்து அவங்க நேம் டைப் பண்ணிக்கலாம், இல்லைனா நேமை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுலேருந்து நேம் எடுத்து இதில் இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுலேருந்து நேம் எடுத்து மேலே வச்சுக்கிறேன். அவங்க நேம் எடுத்து அதையும் இதே மாதிரி கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணி கண்ட்ரோல் வி கொடுத்து இந்த ஷீட்டில் வந்து பேஸ்ட் பண்ணி மேலே அவங்க நேம் வந்து இப்படி மேலே வச்சுக்கிறேன். மேலே வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம், ஏற்ற அளவுக்கு பண்ணிக்கிட்டு ஓகேவே கொடுக்குறோம். ஓகே கொடுத்து வச்சுக்கிட்டு இப்போது வந்து அவங்க ஃபோட்டோவை கட் பண்ணுறோம் பென்டூலில். இது வந்து பேக்ரவுண்டு வந்து கொஞ்சம் நிறையா பேக்ரவுண்டு இருக்கிறதுனால மேஜிக் டூல் அதெல்லாம் வந்து வேலை செய்யாது, அது யூஸ் பண்ணுறதும் டைம் வேஸ்ட் தான். அதனால் வந்து மேனுவலாக நம்மளே வந்து பென்டூலில் இவங்க ஃபோட்டோவை வந்து கட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி வந்து பேக்ரவுண்ட்லாம் வந்து இந்த மாதிரி பென்டூலில் தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எந்த வெர்ஷனாக இருந்தாலும் சரி ஃபோட்டோஷாப்பு அதில் வந்து பர்ஃபெக்டாக வர்றது டைம் வேஸ்ட் தான் ஆகும். அது மறுபடியும் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதுலேருந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணும்போது வந்து சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடும், இல்லை சப்ஜெக்ட்லேருந்து வெளியே வரும், அந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது. இந்த மாதிரி பேக்ரவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுல இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் வந்து ஏர் எடுக்க முடியாது, அதனால் வந்து ஏர் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து ஒரு பிளெயின் பேக்ரவுண்ட் இல்லை, அதனால் ஏர் வந்து கரெக்டாக வராதுன்றதுனால அந்த ஏர் ஷேப்லேயே வந்து இந்த மாதிரி ஃபோட்டோவை கட் பண்ணிக்கிறேன் பென்டூலில். யாருங்க அவங்க ஏர் ஷேப்லேயே வந்து ஃபோட்டோ கட் பண்ணிக்கிட்டு இது வந்து பென்டூலு ஸ்டார்டிங்கில் நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல ஃபோட்டோ கட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அது பழகிடும். அந்த மாதிரி இதுதான் கொஞ்சம் பென்டூல் தான் கொஞ்சம் இதில் ஃபோட்டோஷாப்பில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். வேறுங்க கரெக்டாக அந்த நெயில் கரெக்டாக கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு ஒரு இதுவாக செலக்ட் பண்ணி கட் பண்ணணும். அந்த ஷேப் தான் கரெக்டாக அந்த ஷேப்புக்கு அது ஏற்ற மாதிரியே நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கிட்டு இங்கிருங்க அவங்க ஃபோட்டோ வந்து ஃபுல்லாக கட் பண்ணணும். ஃபுல்லாக கட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஏன்னா வந்து பென்டூலில் கட் பண்ணுறதுன்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அது எதுவும் பண்ண முடியாது, அதுக்கான ஆப்ஷனும் எதுவும் இல்லை. இது வந்து ஸ்லோவாக தான் பண்ண முடியும் பென்டூலில். ஏற்ற மாதிரி ஃபோட்டோவை வந்து கட் பண்ணிக்கிட்டு இருங்க. கரெக்டாக அந்த ஷேப் கரெக்டாக வரணும், பார்க்கலாம். இந்த ஃபோட்டோலேயும் இன்னும் என்னென்னலாம் ஆட் பண்ண முடியுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபோட்டோ மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து அந்த இதில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி மேக் செலெக்ஷனில் ஃபெதர் வந்து 1.5 தரேன் இந்த ஃபோட்டோவுக்கு. 1.5 கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஃபோட்டோ கட் பண்ண ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து அந்த ஷீட்டில் வந்து வைக்கிறோம்.
வச்சு கரெக்டாக வந்து செட் ஆகுதுன்னு பார்க்கணும். அவங்க கை வந்து அந்த இதுக்கு மேலே வர மாதிரி, அந்த ஷீட்டுக்கு மேலே வர மாதிரி செட் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கிட்டு இப்போ பேக்ரவுண்டும் வந்து பிளாக் ஒயிட் கலரில் இருக்குது. நம்ம அந்த க்ராப் பண்ணி எடுத்தோன்னு பார்த்தீங்களா, அவங்க போட லாஸ்ட்டு போஸ்ட்டு அதுவும் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. அதனால் வந்து டிஃப்ரெண்ட் சரியாக தெரியலன்ட்டு பேக்ரவுண்ட் மட்டும் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து வேறு எதனா கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கரெக்டாக செட் பண்ணி பார்க்கணும், செட் பண்ணி பார்த்துட்டு ஒர்க் பண்ணணும். இந்த இதில் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணி வேறு கலர் கொடுக்குறோம். இப்போ வேறு ரெட் கலர் கொடுத்துட்டு இப்போது கரெக்டாக செட் பண்ணி பார்க்குறோம். அந்த ஃபோட்டோவை கரெக்டாக அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்து ஃபோட்டோ கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். பெருசு பண்ணிட்டேன், ஓகே இது கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், அந்த லேயரை செலக்ட் பண்ணி அதை டெலீட் பண்ணுறேன். அவங்க கை மட்டும் இருக்கிற மாதிரி அதை வந்து எரேஸ் பண்ணுறோம். கை மட்டும் மேலே அந்த இதுக்கு மேலே வச்சுட்ருக்க மாதிரி எரேஸ் பண்ணிவிட்டு இதுவே ஓகே தான். இன்னும் எதனா பண்ண முடியும்னா பண்ணலாம். இப்போ அவங்க கை கிட்ட வந்து அந்த பழைய ஒரிஜினல் ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட்லாம் இருக்குது. அதை வந்து பென் டூல் போட்டு அதையும் வந்து இதே மாதிரி மெத்தடில் வந்து கட் பண்ணி எடுக்கணும். அதுவும் வந்து இந்த மாதிரி பென் டூல் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு மறுபடியும் பென் டூல் ஓப்பன் பண்ணி அந்த பேக்ரவுண்டில் இருக்கிறதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேக்ரவுண்டில் இருக்கிறதா நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணி கட் பண்ணணும். அந்த இதை வந்து கட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து டெலிட் தான் கொடுக்கணும். மேக் செலெக்ஷன் அதெல்லாம் பண்ண வேணாம், மேக் செலெக்ஷன் கொடுக்கணும். மேக் செலெக்ஷன் 1.5 அந்த மாதிரி கொடுத்துட்டு டெலிட் கீழே ப்ரெஸ் பண்ணால் அந்த இது வந்து பேக்ரவுண்டு வந்து டெலிட் ஆகிடும். இப்போ வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க இருங்க கரெக்டாக பண்ண எல்லாம் இதுவாகிடும். ரைட்டாக பண்ணி ஓகே ரைட் கிளிக் பண்ணி மேக் செலக்ஷன் கொடுத்து 1.5 கொடுத்து போயிடும். நார்மலாக டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணால் போயிடும். இது ஓகேவாக இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ இமேஜ் டோட்டலாக செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பிடிச்ச செலக்ட் பண்ணி அது வந்து இன்வெர்ஸ் செலக்ஷன் பண்ணி டெலிட் கொடுக்குறேன். இது ஓகேவாக இருக்குது. இப்போ பேக்ரவுண்ட் வேறு எதனா கலர் சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு பார்க்குறேன். அவங்க இந்த கலர்லேயே வந்து வச்சுருக்கேன். என்னது அவங்க ட்ரெஸ் கலர்லேயே ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேக்ரவுண்டு வந்து ரேடியன்ட் பேக்ரவுண்டுன்னு சொல்லுவாங்க, இது ரேடியன்ட் மாதிரி இருக்கும். அந்த பேக்ரவுண்டை எடுத்து அந்த ரெட் கலரு பேக்ரவுண்ட் இருக்குல்ல அந்த பேக்ரவுண்ட் காப்பின்னு காட்டும், அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு அதில் வந்து பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணி நம்மளுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கிறோம். அதை நம்மளுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டு ஓகே தான், ஓகே இது செலக்ட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம், அவங்க கை இருக்குல்ல அதுக்கு ஷேடோ மாதிரி கொடுக்குறேன். இமேஜஸ் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு லேயர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இமேஜஸ் செலக்ட் பண்ணணும். இது லைட்டாக ஷேடோ கொடுக்குற மாதிரி அவங்க கை மேலே வச்சுருக்காங்கள அந்த பேப்பருக்கு மேலே அதில் வந்து ஷேடோ கொடுக்குற மாதிரி அந்த இமேஜை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜே கொடுத்து அதை வந்து என்ன பண்ணுறேன், ஃபுல்லாக வந்து பிளாக் கலர் ஆக்குறேன். ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபுல்லாக கண்ட்ரோல் எல் கொடுத்து ஃபுல்லாக பிளாக் கலர் ஆக்கிட்டு இது மோடு எதனா சேஞ்ச் பண்ண முடிஞ்சால் சில டைம் பர்ஃபெக்டாக செட் ஆகும், அப்படி இல்லைனா வந்து ஒப்பாசிட்டியில் தான் கம்மி பண்ணணும். மூடு எதனா செலக்ட் பண்ணி பார்க்குறேன், எதுவும் செட் ஆகலை. இப்போ மூடு நார்மல்லே வச்சுட்டு ஒப்பாசிட்டியில் போய்ட்டு கம்மி பண்ணுறேன். ஓகே இது இப்போது என்ன பண்ணுறேன், அவங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு அவங்க கை வச்சுருக்க ஏரியா தவிர மீதி இடம் ஃபுல்லாக வந்து ஷேடோவை டெலிட் பண்ணுறோம். ஷேடோ தான் இது, அதை வந்து டெலிட் பண்ணுறோம். அதை செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கீ கொடுத்தா போயிடும். டெலிட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அந்த ஷேடோ வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். கீழே அதே மாதிரி செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்துட்றேன். டெலிட் கொடுத்துட்டு இப்போ வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதே செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடலாம். டெலிட் பண்ணிவிட்டு அவங்க ஷேடோ வந்து கரெக்டாக செட்டாக இருக்கா அப்படின்றது நல்லா ஜூம் பண்ணிக்கிட்டு செட் பண்ண போகிறோம். இப்போது
இதுல இருந்து ஒரு லேயர் ஒன்று எடுத்துக்கிட்டு அது சிலையை டெலிட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஒரு கையில் மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு ஷேடோ செட் பண்ண போகிறோம். அந்த இதுவும் டெலிட் பண்ணிக்கிறேன். அந்த லேயரை டெலிட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து இந்த ஷேடோவை எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக செட் பண்ணி விட்டுட்டு கண்ட்ரோல் டி கொடுத்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். எந்த மாதிரி நம்மளுக்கு வேணுமோ நீங்கள் வேணா கூட இதை பிளர் கூட பண்ணிக்கலாம். இந்த ஷேடோ வைக்கிறோம்ல அதை வந்து பிளர் டூவில் வச்சு மெனுவில் போய்ட்டு பிளரில் போய்ட்டு பிளர் கூட பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக அங்கே ஒயிட் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் செலக்ட் பண்ணி எரேஸ் பண்ணுறோம். ஒயிட் கலர் இதை செலக்ட் பண்ணி எரேஸ் பண்ணுறோம். எரேஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஷேடோ செலக்ட் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஓகே தான் இது. இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணலாமா? கரெக்டாக இருக்குது, பிரச்சனை இல்லை. இப்போ அதே மாதிரி அவங்க ட்ரெஸ் கலர் இருக்குது, அதையும் எரேஸ் பண்ணிக்கிறோம். லைட்டாக எரேஸ் பண்ணி இப்போ இந்த கையில் இருக்க ஷேடோவை அதே மாதிரி வந்து செட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் ஷேடோவை வெளியே தள்ள முடியுமான்னு பார்க்குறேன். அடுத்து ஓகே, இது ஓகேவாக இருக்குது, கரெக்டாக இருக்குது எனக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிக்கணும். இது ஏன் தரோன்னா கொஞ்சம் நேச்சுரலாக தெரியும் அப்படின்றதுக்காக தான் ஷேடோன்றது வந்து தரோம். அதே மாதிரி இந்த கையிலையும் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணி அந்த வெளியே இருக்கிறத டெலிட் பண்ணிக்கிறேன். எம் டூல் ப்ரெஸ் மூட்டு எம் டூல் செலெக்ஷன் பண்ணி அதை வந்து டெலிட் கொடுத்துட்டேன். இப்போது ஷேடோ வந்து கரெக்டாக ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஓகே, செட் பண்ணிக்கிட்டு பார்க்குறோம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ரெண்டு சைடும் கரெக்டாக இருக்குது, எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஓகே தான். இப்போ ஓகே, இந்த மாதிரி தான் வந்து இப்போது இது பண்ணணும். இப்போ நேம் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நேமை வந்து சின்னது பண்ணி சைடில் வச்சுக்கிறேன். அந்த பெல் சிம்பிள்லாம் இருக்குது, அதெல்லாம் இந்த டூல் பெயிண்ட் டூல் எடுத்து அதை ஒயிட் கலர் செலக்ட் பண்ணி அந்த இதெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பெயிண்ட் பண்ணி விட்டுட்டு ஓகே, இப்போ உங்களுக்கு இது கரெக்டாக இருக்குங்களா? இந்த மாதிரி தான் வந்து ஃபோட்டோ வந்து ரெடி பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.